சூதன் நேயர்களுக்கு வணக்கம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட வரலாறு தான் பார்த்துட்டு இருக்கோம் முருகநாயனார் வரலாறு தான் சுந்தரர் இவரை திருத்தொண்டர் தொகையில முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் என்று போற்றுகிறார் முருகநாயனார் சோழ நாட்டில் திருப்புகலூர் என்னும் ஊரில் வேதியராக பிறந்தார் திருப்புகலூர் தற்போது நாகைப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருப்புகலூரில் உள்ள சிவாலயத்தில் மூலவர் அக்னிபுரீஸ்வரர் இவரை தவிர பூதேஸ்வரர் வர்த்தமானேஸ்வரர் பவிஷுவேஸ்வரர் என்னும் திருநாமங்களைக் கொண்டு முறையே இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்னும் மூன்று காலங்களின் தலைவனாக மூன்று சன்னதிகளில் சிவனார் அருளுகிறார் அக்னிபுரீஸ்வரராகிய கோணபிரானும் வர்த்தமானேஸ்வரரும் தேவார பதிகங்களில் போற்றப்பெற்றவர்கள் மானேஸ்வரரை திருஞான சம்பந்தர் ஒரு பதிகத்தில் போற்றி துதித்திருக்கிறார் முருகனார் திருப்புகலூரில் கோவில் கொண்டுள்ள வர்த்த மானேஸ்வரிடம் பேரன்பு கொண்டவர் இவர் நிலைத்த வீடு பேற்றினை அடைய சிவத்தொண்டு தொண்டு செய்வதே வழியாகும் என்பதில் உறுதி கொண்டிருந்தார் ஆதலால் இவர் சிவனாருக்கு செய்யும் தொண்டுகளில் ஒன்றான அன்று அலர்ந்த பூக்களைக் கொய்து மாலைகள் தொடுத்து வழிபடும் முறையே தவறாது கடைபிடித்து வந்தார் முருகனார் தினமும் அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு நந்தவனம் செல்வார் நீர் மற்றும் நிலத்தில் வாழும் தாவரங்களை அன்று அலர்ந்த பூக்களை பறித்து தனித்தனியாக பிரித்து எடுத்து கொண்டு வருவார் அப்பூக்களை கொண்டு இறைவனுக்கு தலையில் அணியும் இண்டை மார்பில் அணியும் தார் பெரிய மாலையாகிய தாமம் என மாலைகளில் பல வகைகளை தொடுப்பார் பூஜை நேர அலங்காரத்திற்கு ஏற்ப வகை வகையான மாலைகளை தொடுத்து இறைவனுக்கு சாற்றி கண்ணீர் மல்க வழிபடுவார் மற்ற நேரங்களில் திரு ஐந்து எழுத்தை விடாது உச்சரித்துக் கொண்டே இருப்பார் வர்த்தமானேஸ்வரருக்கு இடைவிடாது பூமாலை சாற்றும் பணியை செய்து கொண்டே வந்தார் முருகனார் இவர் சிவன் அடியார்கள் வந்து தங்குவதற்குள் திருமடம் ஒன்றை திருப்புகளூரில் கட்டுவித்தார் அம்மடத்திற்கு ஆளடைய பிள்ளையான திருஞான சம்பந்தர் வந்தபோது அவரை எதிர்கொண்டு அழைத்தார் அம்மடத்தில் திருஞான சம்பந்தர் தங்கியிருந்த சமயம் திருநாவுக்கரசர் அங்கு வர சம்பந்தரும் முருகனாரும் நாவுக்கரசரை எதிர்கொண்டு வரவேற்றனர் திருநீல நக்கர் சிறுதொண்டர் ஆகிய நாயன்மார்களும் வந்து தங்கியிருந்து திருப்புகலூர் சிவனாரை வழிபட்டு சென்றுள்ளனர் திருஞான சம்பந்தர் முருகனாரின் சிவபக்தியை கண்டு அவர் மேல் மிகுந்த அன்பு கொண்டார் திருநல்லூரில் நடைபெற்ற திருஞான சம்பந்தர் திருமண நிகழ்ச்சியில் முருகன் நாயனார் கலந்து கொண்டார் அத்திருமணத்தின் போது எழுந்த இறை ஜோதியில் முருகனாரும் மற்றவர்களுடன் இணைந்து சிவஜோதியில் கலந்தார் இறைவனிடம் ஒன்றியவர்களுக்கு எத்தொன்றும் சமமானதே ஆதலால் தான் முருகனார் திரு ஐந்தெழுத்தை உச்சரிப்பதையும் பூமாலைகள் தொடுத்து சாற்றி வழிபடுதலையும் சமமாகவே கருதினர் திருப்புகலூரில் வர்த்தமானேஸ்வரருக்கு எதிரே முருகனாரின் சிலை ஒன்று இன்றும் உள்ளது அவ்வூரில் உள்ள கல்வெட்டில் முருகனார் கட்டிய திருமடத்தை குறிப்பிடும் வகையில் நம்பி முருகன் திருமடம் என்ற குறிப்பு காணப்படுகிறது முருகன் நாயனார் குருபூஜை வைகாசி மாதம் மூலம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் மற்ற நாயனார்களின் வரலாறுகள் தெரிந்து கொள்ள கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்திருக்கேன் செக் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்